வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஜோதிடத்தில் பல வகை விஷயங்கள் இருக்கும். ஒருவரது வாழ்க்கையையும் அவர்களை குறித்த குணாதிசயங்களை அறிவதற்கும் பல வழிகளும் இருக்கும். அவற்றில் ஒன்றுதான் கை ஜோசியம். ஒருவரது கையை வைத்து அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்கள் குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிய முடியும். அந்த வகையில் கை ஜோசியத்தில் நமக்கு ஓட்டை கை இருக்கிறது என்றால் அதற்கான பலன்கள் என்ன என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த படத்தில் உள்ளவாறு உங்க கைகளில் வைக்கும் பொழுது உங்கள் விரலுக்கு இடையில் சிறு சிறு இடைவெளி இருக்கிறது என்றால் உங்கள் கை ஓட்டை கை என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இப்போது படத்தில் உள்ளதை போல வைக்கும் பொழுது கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையில் இடைவெளி இருந்தாலோ, அல்லது ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலின் இடையில் இடைவெளி இருந்தாலோ, அல்லது நடுவிரல் மற்றும் மோதிரவர்களுக்கு இடையில் இடைவெளி இருந்தாலும் அவர்களுக்கு கை ஓட்டக்கை என்று சொல்வார்கள். இப்படி உங்கள் கைகள் இருக்கிறது என்றால் உங்கள் உறவினருக்கு இருக்கிறது என்றாலும் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை மிகவும் தண்ணி போல செலவு செய்வீர்கள். உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் உங்கள் கையில் தங்காது. ஆக பணத்தை பார்த்து மிகவும் கவனமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் மீன் செலவு செய்யக்கூடிய நபர் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லவில்லை. அதாவது நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய நபராகத்தான் இருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு இன்று நீங்கள் சிறிதளவு கூட பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் செலவு செய்யும் நபராகத்தான் நீங்களே இருப்பீர்கள். அதுதான் உங்கள் சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.